சாரி ப்ரோ லேட் ஆயிடுச்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க சீஃப் கெஸ்டாக அதுதான் போயிட்டு வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது தெரியாமல் தான் இங்கே கூப்பிட்டீங்களா என்ன ப்ரோ காமெடி பண்ணுறீங்க ब्रो, रिव्यूअर ब्रो, फिल्म क्रिटिक, फिल्म ट्रैकर, इंडस्ट्री ट्रैकर, ब्रो, यूट्यूबर ब्रो, डी, टी, ने सुनी है रिव्यूअर, ये अभी रिव्यूअर आ रही है, ब्रो, मक्कल ब्रो, मक्कल மை ஃபேன் ஃபாலோவிங் அவங்களாம் என்ன ரிவ்யூர் அப்படின் ஓ அப்போ நீங்களா ரிவ்யூர்லாம் சொல்ல மக்கள் தான் அவங்கள ரிவ்யூருன்னு சொன்னாங்க அப்சல்யூட்லி டெஃபினட்லி ஓகே ஓகே உங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பேர் என்ன ஒரு ரெண்டு இடமா இருந்தால் வாங்கி பார்ட் ஒன் அப்போ அது எப்படி ரிவ்யூன்னு போட்டிருக்கீங்க ரிவ்யூன்னா அப்போ நீங்கள் ரிவ்யூவர் தானே அப்புறம் மக்கள் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க அது வந்து ஆ ப்ரோ நீங்கள் தப்பாக நினச்சிங்க ஐ ஹாவ் அ பிராண்டிங் டீம் யூனோ அவங்க வந்து இந்த ரீச் நிறையா இருக்கும் ரிவ்யூங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் ரீச் நிறையா இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னால் தான் அதனால ப்ராண்டிங் டீம் ஓகே கரெக்ட் கரெக்ட் அப்போது ரீச் ஆகணும் சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகணும் தான் ரிவ்யூன்னு போட்டிருக்கீங்க ஆனால் அது மீன் பண்ணி போடல ஸோ அது ஒரு கிளிக் பேட் மாதிரி மக்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்களோ இல்லை இல்லை மிஸ்லீட்லாம் நான் எப்போவுமே பண்ணதில்லை எனக்கு வந்து இந்த கன்னியம் நேர்மை நியாயம் தர்மம் கட்டிப்பிடி க கட்டுப்பாடு இதெல்லாம் எப்போவுமே ஃபுல் டைம் சரி ஒரு கேள்வி உங்களுக்கு ரிவ்யூனா என்ன ரிவ்யூனா நம்ம படத்தை பார்த்து கருத்தை சொல்லுவோம்ல அதுதான் ரிவ்யூ ரிவ்யூனா என்ன ப்ரோ நம்ம காசு கொடுத்து படம் பார்க்குறோம் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம சொல்லுவோம் நம்ம கருத்து என் கருத்து அதுதான் ரிவ்யூ தம்பி நான் சொல்கிறது கரெக்டாக கேட்டுக்கோங்க ரிவ்யூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதான் ப்ரோ பார் அசிங்க அசிங்கமாக நான் திட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம் சரி ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் சார் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேலைகளா அதுதான் தேவையில்ல என்ன ப்ரோ இங்கே இருந்தோம் ப்ரோ நீங்கள் தான் ரிவ்யூ பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆ சரி ஒரு சின்னாரியோ கொடுக்குறேன் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சரியா நான் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேனே வச்சுக்கோங்க அது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா இல்லையாங்கிறது யார் செக் பண்ணுவா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஆனால் அது யார் செக் பண்ணுவேன் அது வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை போட்டிருக்கீங்களா ஒரு விஷயம் அந்த விஷயத்த உங்களோட யார் ஜாஸ்தி புரிஞ்சுருக்காங்களோ அவங்க தான் அதை ரிவியூ பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா இல்லையா அவங்க தான் பார்த்து ஸோ டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டு அந்த விஷயத்தை பற்றி என்னோட யார் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் அதை ரிவ்யூ பண்ணாமா ப்ரோ உங்களோட ஜாஸ்தி உங்களோட மேல் அதிகாரியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கா அவங்க தான் அதை பார்த்து ரிவ்யூ பண்ணும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல ப்ரோ சித்திரு நீங்கள் ஃபுல் டைமில் இதுதான் பண்ணுறீங்களா ஆமாம் சார் ஃபுல் டைம் இதே தான் சரி என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்கள் படம் பார்ப்போம் ப்ரோ டிக்கெட் வாங்குவோம் இல்லைனா ஆன்லைனில் புக்கிங் வந்தால் அது பண்ணுவோம் இல்லைன்னா அவங்களே கொடுத்துருவாங்க டிக்கெட்டு ஆ அதுக்கப்புறம் தேட்டர்லேயே முக்காசி தேட்டர்லேயே ரிவ்யூ ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போல்லாம் இங்கே சார் ஒரு ஒரு ரெண்டு படம்லாம் வருது மூணு நாள் படம் வருது அதனால தேட்டர்லேயே எங்கேயாச்சும் இடம் கிடச்சா அங்கேயே ரிவ்யூ வீடியோ எடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்டர் போக கார்லேயே வீடியோ எடுத்துருவோம் ப்ரோ அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் இங்கே எடுக்கிறோமோ ஒரு செவருக்கு நடுவில் வீடியோ வச்சு அப்படியே அப்படி ப்ளேஸ் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஃபேன்ஸ் யூடியூப்பில் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து அந்த அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அடுத்த படத்துக்காக காத்திருப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படத்துக்காக காத்திருப்போம் சரி அடுத்த கேள்வி போவோம் இந்த மாதிரி ரிவ்யூ போடுறதுனால என்ன லாபம் சார் செம்ம லாபம் சார் தம்பி நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் இந்த மாதிரி ரிவ்யூ போடுறதுனால உனக்கு எந்த லாபம் கேட்க வரல ரிவ்யூ படத்தை பற்றி தானே போடுற தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி தானே இருக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன லாபம் அது நம்ம நம்ம கருத்து சொல்கிறோம்ல நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கருத்து தெரிஞ்சிரும்ல அதான் சார் அவங்களுக்கு லாபம் உங்களோட கருத்து தெரிய போகுது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஆமாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் மிஸ்டேக் அடுத்த வாட்டி கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடுவான் ஓ அப்போது அப்போ நீங்கள் தான் படத்தில் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு அப்பட்டமா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சினிமா பற்றி ஃபில்ம் மேக்கிங் பற்றி அறிவுலாம் வளர்ந்துருச்சு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க சொல்லி அவங்க திருத்துற அளவுக்கு மக்கள் அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு தெரியணும்ல ஓ அப்போ நீங்கள் தான் மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும் அதுதான் எல்லோருக்கும் இருக்கும் அப்படியும் இல்லை அப்படி அப்போ நான் பண்ணலாமே படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி உங்களை மட்டும் கூட்டி போய் போட்டு காட்டிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ரிலீஸ் பண்ணலாம்ல ஏன்னா உங்களுக்கு ஓகேனா நூறு நாள் ஓடிடும்ல மேமே ம் ஏன் இன்னொன்று பண்ணலாமே ஏன் இந்த எல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கடைசியில் உங்ககிட்ட காட்டணும் ஸ்கிரிப்ட் அப்போவே உங்ககிட்ட வந்துட்டோன்னா இந்த படம் ஓடுமா இல்லையான்னு நீங்களே சொல்லிடுவீங்க பஸ் ஏதோ லைட்டாக கலாய்க்கிற மாதிரியே இருக்கு இல்லை சச்சே உங்களாலலாம் எப்படி கலாய்க்க முடியும் ஆனால் பெரிய ரிவ்யூ நான் கலாய்ச்சிருந்தேன் தான் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ண்ணா அப்போ இந்த ரிவ்யூ போடுறதுனால இண்டஸ்ட்ரிக்கு எந்த பலன் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் பெரிய லாபம் இல்லையா இல்லை இது அப்படி என்னமோ இண்டஸ்ட்ரிக்குலாம் உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லை அதுல பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இதுலேருந்து ஒரு லாபம் அந்த மாதிரிலாம் தெரியல இல்லை ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூடியூப்பில் ஆட் வாட் எவர் மற்ற அட்வர்டைஸிங் ஏஜென்சிஸ்லேருந்து உங்களுக்கு காசு வந்துடும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கலனா கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்ல மாட்டிங்க அதை கூட கொஞ்சம் வைரலாக மக்களை பார்க்க வச்சு ஷேர் பண்ண வச்சு கமெண்ட் பண்ண வச்சு இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபேக்ட்ரு உங்களோட கம்யூனிட்டியில் பில்ட் ஆகும் அது மக்களுக்கே தெரியாது அவன் திட்டும்போதெல்லாம் உங்களுக்கு தான் அது பெனிஃபிட்டாக மாறும் அதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் உங்களுக்கு அது பெனிஃபிட் இதெல்லாம் பண்ணிட்டு இதில் பத்தாதுன்னு மூணு கம்பெனி வேறு உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணும் ஃபஸ்ட்டு என் கம்பெனியை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் முப்பது செகண்ட் எடுத்துருவீங்க அதில் என்ன கொடுமைன்னா சில சமயம் வேறு ஒரு படமாகவே இருக்கும் அவங்களே வந்து உங்களுக்கு ஆட் கொடுப்பாங்க நீங்கள் கிளிக்கிற இன்னொரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கிளிக்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு படம் வந்து உங்களுக்கு ஆட் கொடுத்துரும் போஸ்டர் காமிங்க சரி உங்களோட எங்கள் போஸ்டரும் எங்கள் டீசர் தான் பெருசாக வைரலாக போகல உங்கள் வீடியோ வைரலாக போகுது அது மூலயமா இந்த படம் வருதுன்னு மக்களுக்கு தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க கரெக்டு தானே ஸோ இப்படியே உங்களுக்கு தானே லாபம் எனக்கு இதில் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாபம் மாதிரி தெரியல ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு சினிமா பற்றி பண்ணியிருக்கணும் இல்லைன்னா சினிமா ஒழுங்காக புரியணும் ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க ரிவ்யூ சார் நீ இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் பண்ணுறதே தப்புங்கிறீங்க நான் ரிவ்யூ பண்ணுறது இப்போ சார் நான் வந்து நான் ஒரு ஃபேனாக தான் ஒரு படத்தை பார்க்குறேன் சரியா அந்த படத்தை பார்த்து எப்படி இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாட்ஸ்அப்லேயோ ஃபோன் பண்ணி மச்சான் எப்படா இருக்க படம்னா சொல்ல போகிறேன் இதே தான் நான் ஃபேஸ்புக்லேயும் போடுறேன் அதே தானே நான் யூடியூப்பில் போகிறேன் என்ன தப்பு இருக்குது ஒரு ஃபேனாக நான் எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்கிறேன் எல்லா ப்ரொடியூசரும் எல்லாம் டேரக்டரும் ஒவ்வொரு படத்தை அவங்களோட ப்ராடக்ட்டும் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அது உனக்கு பிடிக்கலன்னா கன்ஸ்ட்ரக்ட்டிவாக அதை வந்து க்ரிசைஸ் பண்ணு கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்து சொல்லி ஏன் உனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னேன் சார் நீங்கள் பேசுறது பார்த்தா நான் நான் சொல்லி தான் படம் ஓடும் நான் நான் கேவலமாக பேசினா படம் ஓடாதலாம் சொல்கிறீங்க நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் நான் எது எதோ சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஓடலையா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பிச்சுட்டு போயிருக்கு என்ன சார் ஏதோ நான் பெரிய நான் துரோகம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கீங்க ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோ அது எவ்வளோ நாள் ஓடிச்சு அது மட்டுமே கிடையாது அது அதை தாண்டி மக்கள் மனசில் அதோட அபிப்பிராயம் என்ன அது தியேட்டர் விட்டு போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் அதோட சக்ஸஸ் ஒரு படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒழுங்காக பண்ணாமல் போயிருக்கலாம் பட் அது வந்து ஒரு அம் அம்மேஸிங்கான படம் ஒரு ஒரு பயங்கரமான படமாக இருந்திருக்கலாம் உனக்கு அது புரிஞ்சுருக்காது அது வர வர நேரத்தில் அந்த சோஷியல் மூடும் அந்த அவேர்னஸும் மக்களுக்கு இருந்துருக்காது ஸோ அதனால நீ படத்தை நீ தப்பு சொல்லவே முடியாது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணலைங்கிறது அது வேற அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது வந்து பிஸ்னஸ் சைடு அது அதெல்லாம் உனக்கு புரிஞ்சால் தானே இல்லை நீ ஒரு படம் பண்ணியிருந்தா தானே உனக்கு அந்த உழைப்பெல்லாம் புரியும் பாஸ் காமெடியாக இருக்குது ஒரு பரோட்டா கடைக்கு போகிறேன்னா வச்சுக்கோங்களேன் பரோட்டா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே பாஸ் சொல்ல முடியும் அதுக்காக நீ வந்து பரோட்டா போடணுன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களா என்ன பாஸ் இதெல்லாம் என்ன நியாயமாக இது பிடிக்கலனா பிடிக்கலான்னு தானே சொல்ல முடியும் அது நீ ஒழுங்காக போட்டு விடு நான் சொன்னா அசிங்கமாக திட்டிடுவேன் பீட்சா கடையில் போய் நீ இல்லை ஒரு சைனீஸ் கடை இல்லைனா ஏதோ உனக்கு புரியாத குசினில் போய் நீ வந்து உனக்கு பிடிச்ச பரோட்டா சால்னா தான் உனக்கு வேணும்னா அது ஓன் தப்பா இல்லை அவன் தப்பா என்ன குயசன்னே உனக்கு தெரியாது உனக்கு அதை பற்றி தெரியாது நீ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அது என்ன அதோட அதோட கல்ச்சர் என்ன பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் அப்படி அந்த அளவுக்கு அந்த உனக்கு இங்கே அறிவு இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்டசி படத்தில் போய் ரியாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஏதோ சரி ஓகே நம்ம இண்டஸ்ட்ரி இப்போலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எடுத்தோன்னே லார்ட் ஆஃப் த மாதிரிலாம் பண்ண முடியும் ஹாலிவுட் என்ன எடுத்தோன்னே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஸ்டார்ட் பண்ண முடியும் இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு இருக்கிற பட்ஜெட் வச்சு ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அது அதை நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஆளுங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே அதை ஏற்றுக்கணும் அப்போ தான் காசு வரும் அப்போ தான் தைரியமாக காசு போட முடியும் ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் எல்லோரும் தைரியமாக காசு போட்டு பெட்டர் விஎஃப்எக்ஸ் அதெலாம் வரும் இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரை எல்லாம் அவங்கள பாராட்டமாக கொச்சப்படுத்தி பேசி அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி அதில் நீ காசு சம்பாதிச்சு உனக்கு லைக்ஸ் வர்சஸ் டிஸ்லைக் பர்சன்டேஜ்லாம் கண்டுக்கவே தெரியாது உனக்கு என்ன வியூஸ் தானே வியூஸ் தான் உனக்கு ஆப்வியஸ்லி ரீச் வந்துடும் அடுத்த ஸ்பான்சர் இத்தனை வியூஸ் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்பான்சர் வருவாங்க ஆப்சன்ஸ்லேருந்து காசு வந்துடும் இதுதானே உனக்கு மெயினாக விட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு டே சரி இந்த மார்க் மார்க்னு சொல்றீங்களே ம் மூணு புள்ளி ஏழு அஞ்சு இதுக்கு என்ன அர்த்தம் சரி விடு மூணு புள்ளி ஏழு அஞ்சு கூட நீ சொல்ல தேவையில்ல அஞ்சு இதுக்கு என்ன என்ன படம் அஞ்சுன்னு சொல்லு இந்த இந்த படத்தில் இதெல்லாம் இருந்தால் எனக்கு அஞ்சு பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபைவ் இல்லை அது வந்து அது எப்படி ஒரு படத்துக்கு எப்படி தோணுதோ அது அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அப்படி கொடுத்துருவோம் சில படம் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிடும் சில படம் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது சில படம்லாம் ஓகே இருக்கும் சார் ஸோ அதுதான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபைவ்னா கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் சார் அப்போது உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது எப்படி உனக்கு உனக்கு மூடு மூட் ஸ்விங்னா எல்லாருக்கும் ஒன்று இருக்கும் காலையில் காஃபி சரி இல்லைனா பாப்கார்னில் பட்டர் இல்லைன்னா இல்லைனா பாப்கார்னே சாப்பிட முடியலனா இல்லை பாத்ரூம் போக முடியலன்னா எல்லாமே இருக்கும் இது பேஸ் பண்ணி தான் ஒரு படத்தையே நீங்கள் பிடிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுவீங்க கூட போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சில படம்லாம் கூட போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தனியாக போனால் என்ஜாய் பண்ண முடியாது கரெக்ட் சில படம் அதுக்காக ஒரு மொக்க மூடில் இருந்தால் எல்லா ஜோக்கும் சிரிப்போம் சில படம்லாம் சிரிப்பே வராது ஏன்டா இப்படி போட்டு சாவ எனக்கு இன்னொருத்தனுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ எப்படி எப்படி நீ அதை மார்க் க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு எக்ஸலில் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு அதை விட கேவலமானது கொடுமையாக எதுவுமே கிடையாது சாரி சார் ட்விட்டரில் ரொம்ப நேரம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன்னா சொல்லுங்க சார் ஆ அது வந்து சார் அது சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏதோ நான் தான் தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது சார் அப்படிலாம் கிடையாது சார் நான் ஏன் என் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சார் நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்கல அது உங்கள் பிரச்சனை சார் அது ஏன் தப்பே கிடையாது சும்மா என்ன போட்டு நீங்கள் நீங்கள் என்ன நீங்கள் என்னது விவேகம் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சா இன்னது வந்துருச்சா ஐயோயோ சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் சார் வீட்டுக்கு போய் வீடியோலாம் போடணும் சார் சும்மா தான் சொன்னோம் மூணுலாம் சார் என்ன சார் நம்மளே கலாயிக்கிறீங்க நீங்கள் வெரி ஃபன்னி பாய் சார் யூஆர் நீ தானே தமிழ் இண்டஸ்ட்ரியோட ரிவ்யூவர் எத்தனை டிஸ்கஷன்ஸ் நடக்குது தெரியுமா ஒரு ப்ராஜெக்டுக்கு இவ் அந் அத்தனை டிஸ்கஷனில் ஒரு பெர்சென்டேஜ் டிஸ்கஷன் தான் ஃபைனலாகி சைன் ஆகுது அந்த சைன் பண்ணுற ப்ராஜெக்டில் தான் சரி ஆர்டிஸ்டோட டேட்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒழுங்காக ஒர்க் பண்ணி ஓகே இந்த ஸ்கெட்யூல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலுக்கு பட்ஜெட் வாங்கி அவங்கலாம் ஸ்கெடியூல் போகிறாங்க அந்த மாதிரி போய் செகண்ட் ஸ்கெட்யூல் தேர்ட் ஸ்கெடியூலே பட்ஜெட் இல்லாமல் நின்றுது ப்ராஜெக்ட் இதெல்லாம் தாண்டி எல்லா ஸ்கெட்யூலும் முடிச்சு ஓகே நமக்கு எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பர் படம் தான் அதுவே வந்து சில படம் வந்து ஓகே பெரிய பெரிய ஸ்டாராக இருந்தால் நிறைய நிறைய பட்ஜெட் இருக்கும் அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போவாங்க சில பேர் அது கூட இல்லாமல் இருக்கிற ஃபுட்டேஜஸ் வச்சு ரஃப் கட் பண்ணி ரஃப் ஆர்ஆர் பண்ணி சரி அடுத்தது பையர்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போட்டு காட்டி இதுதான் சார் ஸ்கிரிப்டு இது வரைக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நீங்கள் பட்ஜெட் கொடுத்தா இதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசு வாங்கி ஸ்டுடியோ ரெட் பண்ணி டப் பண்ணி எடிட் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணி சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் டேட்ஸ் பார்த்து பெரிய ஸ்டாரோட இது வந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஸ் கிடைக்காது இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேம் வருதுன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஒரு டேரக்டர் ஆப்வியஸ்லி டேரக்டரோட வேலை அவரோட அசிஸ்டண்ட்டோட வேலை காஸ்டியூம் டிசைனர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டைல் இஸ் லைட் மேன் கேமராமேன் கேமராமேன் கூட இருக்கிற ஸ்க்ரீன் ரைட்டரு அதுக்கப்புறம் ஃபைட் ஆந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பாட் ஆன் த கொரியோகிராஃபர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களோட உழைப்பில் இருக்குது ஃபுட்டேஜில் இதெல்லாம் தாண்டி ப்ரொடக்ஷன் யூனியன் கைஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறது எல்லாருக்கும் டீ காஃபி அதெல்லாம் போட்டு கொடுக்குறது இதெல்லாம் தாண்டி ஓகே இந்த ஷாட் ஓகேனா அப்புறமா அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எடிட்டரு அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்க்கு ஒரு ஆள் அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இதுக்கப்புறம் டப்பிங் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்கார் இதெல்லாம் தாண்டி எடிட்டிங் டேபிள் அதை அசம்பிள் பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்து ஆர்ஆர் போட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ உழைப்பு இருக்குது அந்த ஒரு ஃப்ரேமில் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா சரி இந்த படம் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு கூட சொன்னால் பரவாயில்ல ஆனால் அது வந்து இந்த டைரக்டர் வந்து இந்த கேம் ஆடிடுவன்ட்டான்னு நினைக்கிறேன் அவர் அதில் தான் இன்ஸ்பயர் ஆனார் அந் அத்தனை உழைப்பும் நீங்கள் மார்க்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் அடைக்கிடுறீங்க சார் அருமையாக இருந்தது சார் ரகுவர் டைலாக் மாதிரி இருந்துது சரி ஓகே நீ சொல்லி எனக்கு எந்த பெரிய லாபம் இல்லைன்னு ஏன் சரி ரிவ்யூ தான் எல்லா படத்துக்கும் நீ பண்ணுற ஓகே இந்த டீசர் ரிவ்யூ ட்ரெய்லர் ரிவ்யூ போஸ்டர் ரிவ்யூ இந்த போஸ்டர் ரிவ்யூலாம் ஏன் பெரியவர்கள படத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க டீசர் ரிவ்யூ ட்ரெய்லர் ரிவ்யூ இது டேலர் டீ ட்ரெய்லர் டீசர்லாம் ரிவ்யூவே பண்ணலாமா ஃபஸ்ட்டு உனக்கு அந்த படத்தை பற்றி தெரியுமா டீசர் ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இஃப் இட்ஸ் டன் ஜஸ்டிஸ் டு ஒரு நாள் ஒன்னால் சொல்ல முடியுமா அதில் பெரியவங்க படம் வந்தால் தான் நீங்கள் டீசர் ரிவ்யூ பண்ணுவீங்க ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணிங்க அதுக்கப்புறம் ப்ரிவ்யூனு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவீங்க அப்புறம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவீங்க அந்த ரிவ்வியூ ரிவ்யூவில் வந்து எல்லாரையும் கொச்சப்படுத்தி நார் அடிச்சுருவீங்க அதுக்கப்புறம் அது அதோட சூட்டு இறங்கினோடனே அந்த படத்தோட திருப்பி சோஷியல் மீடியா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு திருப்பி எக்ஸ்பிளனேஷன் இல்லை அப்பாலஜின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட வேண்டியது முக்கால்வாசி அந்த படத்தை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு முடிச்சிடுறது தானே அப்சலுட்லி என்ன சொன்னீங்க சார் நானும் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் எதை நான் மட்டும் தான் ரிவ்யூ போடுற மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அதுதான்டா பிரச்சனையே முன்னாடி அட்லீஸ்ட் யார் யார் ரிவ்யூ பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது ஒரு பத்திரிக்கைக்கும் மேகஸினுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மொபைல் இருந்தால் போதும் இல்லை ஒரு கேமரா இருந்தால் போதும் எல்லா படத்தையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டோ பார்த்துட்டு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் வீடியோ எடுத்து போடணும் இதெல்லாம் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போயிடுது யார் வேணாலும் ரிவியூ ஆகணும் ஒப்பீனியனை ஷேர் பண்ண உனக்கு டெக்னிக்காலிட்டிஸ் புரியலையா அப்படின்னு நீ ரிவ்யூ பண்ணாத உனக்கு அந்த உழைப்பு புரியலையா உன்னால் அது ரிலேட் பண்ண முடியலையா பண்ணாத ரிவ்யூங்கிற பேரில் நீங்கள்லாம் பண்ணுற காமெடினால தான் நல்ல நல்ல மதிப்பு மதிப்பில்லாமல் போகுது இப்போல்லாம் போய் சொல்லிப்பார் யூடியூப்பில் ரிவ்யூ போடுறேன்னு அப்போல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் ஃபிலிம் க்ரிட்டிக்னால் எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க இன்றைக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேலை இங்கே முடிஞ்சிச்சு தெரிய ஏதோ பேசினா தெரில என்ன அதெல்லாம் தெரில நீங்கள் கிளம்புனா கிளம்பலாம் ஓகே ப்ரோ நைஸ் யூ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம் ப்ரோ கொலாபரேஷன் அதெல்லாம் பண்ணலாம் சரியா என்ன எதையாச்சும் விட்டுட்டிங்களா இல்லை ப்ரோ இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பட் ஒன்று ஒன்று Okay. <laughs>